ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உண்டான வாராந்திர ராசி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வார ஆரம்பத்துல நண்பர்களால் ஆதாயமும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் தரக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வருவதற்கு ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் வாய்ப்புகள் இருக்கு. இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் இருந்தாலும், வார்த்தைகளினால் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும், இப்பொழுது உங்களுக்கு திருமண விஷயம் சாதகமாக மாறக்கூடிய நேரம் இருக்கு. அதனால திருமண முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான சாதகமான நேரம் இது. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அது சாதகமா இருக்கு. திங்கட்கிழமை காலை, அதாவது 14ஆம் தேதி காலை 5:19 சந்திரன் உங்க 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சந்திராஷ்டமம் துவங்கி 16ஆம் தேதி மதியம் 3:15 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த காலகட்டத்துல குடும்பத்துல குழப்பங்கள் அதிகரிக்கும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பண இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முதல் நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க, திருமண விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம். அடுத்த நாள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். இந்த 2 நாட்கள், திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் மனக்குழப்பம் இருக்கும். புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டா, 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற சூரியன் 13ஆம் தேதி இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி குருவோட சேர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போறாரு, அதாவது உங்க பாக்கியஸ்தானத்தை. அதனால தந்தையினால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தந்தையால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் குறைய துவங்கும். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கும். சூரியன் தனியா இருந்தாருன்னா மனக்கவலையை தருவாரு, பயத்தை கொடுப்பாரு. ஆனா குருவோட சேர்ந்த சூரியன் உங்களுக்கு நன்மைகளையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல சந்திரன் 16ஆம் தேதி அன்னைக்கு உங்க பாக்கியஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில சூரியன் பார்வையில வரும்பொழுது தந்தையால் ஆதாயம் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது பாக்கி வர வேண்டியது இருந்ததுன்னா அது பற்றிய முயற்சிகள் எடுப்பதற்குண்டான சாதகமான காலகட்டம் அந்த 16 முதல் 18. ஏன்னா அந்த டைம்ல அதுக்காக அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் விரயமாகாம இருக்கும். 18ஆம் தேதி அன்னைக்கு இரவு 10:46 சந்திரன் உங்க தசமஸ்தானத்துக்கு வராரு. தசமஸ்தானமான தொழில்ஸ்தானத்துக்கு வரதும் அந்த தொழில்ஸ்தானாதிபதியான புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும். உங்களுடைய தேவைகள், பண தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கியத்துல சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் குறைய தூங்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பம். 18ஆம் தேதியிலேருந்து உங்க ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சனி பார்வை விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. இன்னொரு 2 மாசத்துல, 1.5 மாசத்துல ஏப்ரல் மாதத்துல சனி அதிசார பயிற்சி நடக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது ஆரோக்கியத்தில் இருக்கிற சுணக்கங்கள் குறைய துவங்கும். சுணக்கங்கள் குறைஞ்சாலே ஓரளவுக்கு மனசுல தைரியம் வரும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடக்கும். அது உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை தரும், நல்ல விஷயத்தை தருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஸோ இந்த வாரத்துல முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமான அனுபவங்கள், பண வரவுகள், திருமண தடைகள் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கு பிறகு 14 முதல் 16 வரை, 14th to 16th, அந்த சந்திராஷ்டம காலத்துல கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா தான் தொழில் வளர்ச்சி ஏற்படும். இந்த தொழில் வளர்ச்சி ஏற்படுற 2 நாட்கள், 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி விடியற்காலை வரை, இந்த காலகட்டத்துல சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும்னா, இந்த ராசியில இருக்கிற கலைத்துறை நண்பர்கள், தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், சுய தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் கவனமா இருங்க. இந்த மற்ற கேட்டகரி பீப்புளுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்க வாயால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வழக்கறிஞர்கள் கவனமா இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான நேரம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவங்கள்லேயே பூமி தொடர்பான விவசாயம் தொழில் செய்பவர்கள், பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சுரங்கம் அமைப்பவர்கள், சுரங்கம் தோண்டுபவர்கள், சுரங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, மண் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு ஏறுமுகம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். மற்ற கேட்டகரி பீப்புளை காட்டிலும் இந்த மக்களுக்கு மட்டும், அதாவது தனுசு ராசியில் பிறந்த பூமி தொடர்புடைய மண் தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய விதமான நல்ல பலனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்க, ஆர்கானிக் உணவுப் பொருட்களை வாங்கி விற்பவர்கள், ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். பண வரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு சங்கடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலே நெருப்பு சம்பந்தமாக வச்சிருக்கிறவங்க, நீ இரும்பை உருக்கி வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் உடம்பு அசௌகரியம் ஏற்படுகின்றது. அந்த உடம்பு அசௌகரியத்தினால் மன இறுக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளின் ஆற்றல் வெளிப்படும் வாரம். அதனால குழந்தைகளுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத் தருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள், வார கடைசியில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகமான காலகட்டமாக இருக்கு. ஸோ இந்த ஏழரை சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கு 18ஆம் தேதி உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த 18ஆம் தேதி முதல் பல நல்ல விஷயங்களை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த வாரம் முழுவதுமே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை, ஏன் அதுக்கு அடுத்த 2 நாட்களும் சேர்த்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிக்கணும். கொஞ்சம் அசதி ஜாஸ்தி இருக்கும், ஆனாலுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு 5:45லேருந்து 6 மணி 6:15 வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூடவே கணபதி அதர்வ சீர்ஷம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு. அப்படி தெரியல அப்படின்னா கோள் அறுபதிகம் படிக்கலாம், இல்லாட்டி விநாயகர் அகவல், இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லி வர உங்களுக்கு சனியின் பாதிப்புகள் குறைவதை அனுகூலமாக பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. சாயந்தர வேளையில, சந்தி சாயிற நேரத்துல 6 மணி வாக்குல 5:45லேருந்து 6:15 இல்ல 6:30 மணி வரைக்கும், 5:45லேருந்து 6:15 வரைக்கும்ங்கிறது உசிதமான நேரம். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹனுமன் சாலிசா சொல்லலாம். அப்படியும் சொல்ல முடியலையா, ராம 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 ராம் ராம 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 சீதாராம் ராமநாமத்தை ஜபம் செய்து வரலாம். ராத்திரியில கூட பண்ணலாம். நைட்டு தூக்கம் வரலையா, தூக்கம் வரத்துக்கே கூட சில பேர் பண்றாங்க, அது தப்பு. தூக்கம் வராம இருக்கு, அதனால நான் ராமநாம சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது. தூங்கும் வரை, ஏன் தூக்கத்துல கூட ராமநாமத்தை சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அந்த ராமநாமத்தை முழுவதும் நீங்கள் பாராயணம் செய்து வர அஞ்சனை மைந்தனின் அருள் உங்களுக்கு கெட்டி அனைத்து விதமான சனியின் பாதிப்புகள் குறைவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை சொல்லி, இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வாரம், நன்மைகள் வரக்கூடிய வாரமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த அஞ்சனை மைந்தன் மற்றும் விநாயகரின் பாதார விந்தங்களில். ஏன் மாத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அஞ்சனை மைந்தர் சனிய பாதிப்பை நிறைய பாதிப்பு கொடுத்திருப்பார், சனிக்கே கொடுத்தாரு. விநாயகர் விளையாட்டு காட்டினார், அதனால நம்ம விளையாட்டு காட்ட வேண்டாம். அதனால முதல்ல பாதிப்பை கொடுத்த ஆஞ்சநேயருக்கு மரியாதையை செலுத்திட்டு அப்புறம் விளையாட்டு காட்டின விநாயகருக்கு, விநாயகர் தனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஆனா இந்த இடத்துல தப்பு கிடையாது, நீங்க விநாயகரையும் ஆஞ்சநேய மைந்தனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வர வேண்டும் எனும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.